இந்தியாவின் பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டில் மைனஸ் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடாக வீழ்ச்சியடையும் என சர்வதேச கடன் தர நிர்ணய நிறுவனமான ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் கணித்துள்ளது இந்திய பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டில் மைனஸ் ஐந்து விழுக்காடாக சரியும் என்று ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் கணித்த நிலையில் முதல் காலாண்டில் ஏற்பட்ட கடும் வீழ்ச்சியால் தனது கணிப்பை மாற்றி மைனஸ் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடாக குறைத்துள்ளது ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள கணிப்பில் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் மோசமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளில் பொருளாதாரம் மோசமான நிலையை நோக்கி சரிந்துள்ளது என்றும் மீண்டும் பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு திருப்ப ஏராளமான சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கொரோனா பரவல் இன்னும் கட்டுப்படுத்தப்படாத நிலையில் பல்வேறு இடங்களில் தொடரும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் பொருளாதார வளர்ச்சியை மோசமாக பாதிக்கும் எனவும் ஃபிட்ச் குறிப்பிட்டுள்ளது நடப்பாண்டில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி இந்திய வரலாற்றில் காணாதது எனவும் இந்தியாவின் பொருளாதாரம் ஜூன் காலாண்டில் இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது விழுக்காடு வீழ்ச்சியடைந்தது நாற்பது ஆண்டுகளில் இல்லாதது எனவும் கோல்டுமென் சாக்ஸும் ஃபிட்ஜும் குறிப்பிட்டுள்ளன ஜி டுவெண்டி நாடுகளிடையே மிக மோசமான செயல்திறன் மற்றும் பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்களின் எதிர்பார்ப்புகளுக்கும் குறைவாக ஜிடிபி வளர்ச்சி கண்டது இந்தியா மட்டுமே என்பது குறிப்பிடத்தகுந்தது